வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆட்டோமேட்டிக் நைட் லேம்ப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இருட்டாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். ஸோ இந்த சர்க்கியூட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப சின்ன சர்க்கியூட் தான், ரொம்ப ஈஸியாக செய்யறது. ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு நோட் புக்காக நான் வச்சு மறைக்கிறேன் அந்த சென்சாரை. ஸோ இப்போ இந்த சென்சாரை மறைச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சென்சாரில் லைட் பட்டுச்சுன்னா லைட் ஆஃப் ஆயிடும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன வேணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வோல்ட் ரிலே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2N700 டிரான்சிஸ்டர், இதை மாஸ்ஃபெட் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர். இந்த பார்ட்ஸ் எல்லாம் எல்லா எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு LDR, அதாவது இது வந்து இதுதான் சென்சார். நம்ம சர்க்கியூட்டில் இது சென்சார் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளக் ஒன்று வேணுங்க. அதுக்கடுத்து ஒரு பேட்டரி கேப், 9 வோல்ட் பேட்டரி கேப்பு, கூடவே ஒரு 9 வோல்ட் பேட்டரி. ஸோ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ரிலேவை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் பின்னை ரிலேவோட ஃபஸ்ட் பின்னில் வச்சு சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா ரிலேவோட 3rd பின்னுக்கும் டிரான்சிஸ்டரோட மிடில் பின்னுக்கும் வச்சு சால்டரிங் வச்சுருங்க. பாருங்கள், ரிலேவோட 1st பின்னுக்கும் டிரான்சிஸ்டரோட மிடில் பின்னுக்கும் வச்சு ஒரு சால்டரிங் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் LDR எடுத்துக்கோங்க. LDRை பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் 2 பின்னுக்கும் வச்சு சால்டரிங் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் 2 பின்ஸுக்கும் சேர்த்து சால்டரிங் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த LDR தான் சென்சாரை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பேட்டரியோட கேப் எடுத்துக்கோங்க. கேப்போட ரெட் ஒயரு ரிலேவோட 1st பின்னுக்கும், பிளாக் ஒயரை பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட லாஸ்ட் பின்னுக்கும் சால்டரிங் பண்ணணும். ஸோ இப்போ இதோட ஃபுல் செட்டப்பை உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்ம சர்க்கியூட் கம்ப்ளீட். இதை நீங்கள் PCBல கூட சால்டரிங் பண்ணிக்கலாம் வேணா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒயரை ஒரு பல்ப் ஹோல்டரில் மாட்டி அதில் ஒரு பல்பை மாட்டிடுங்க. ஸோ இப்போ ஒயரில் ஒரு இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி மேலே இருக்கிற இன்சுலேஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க இன்ஸ்டலேஷனை. நெக்ஸ்ட்டு அதை வந்து ரிலேவோட மிடில் பின்னில் சால்டரிங் பண்ணிடுங்க. ஒரு எண்டு இன்னொரு எண்டை பார்த்தீங்கன்னா ரிலேவோட லாஸ்ட் பின்னில் சால்டரிங் பண்ணிடுங்க. இதை வந்து NC கனெக்ஷன் சொல்லுவோம் ரிலேவில்.
இந்த மாதிரி சால்ட்ரிங் வச்சுருங்க, அவ்வளோதாங்க நம்ம சர்க்கியூட் கம்ப்ளீட். ஸோ இப்போ வாங்க நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மெயின்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒரு நோட்டால் வச்சு நான் க்ளோஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம சென்சாரை வந்து ஒரு கையால் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நோட் புக்கால் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லைட் எரியும் பாருங்கள். அதாவது இருட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எரிய மாதிரி, நைட் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். ஸோ இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக் சோலார் நைட் லைட்ஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன சர்க்கியூட் தாங்க, இதை நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க, ஏன்னா இதில் 230 வோல்ட்ஸ் ஏசி வோல்ட் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.